உனக்கு தெரியுமா, என் தலைக்கு வந்த கண்டம் தலைப்பாகையோட போயிடுச்சு. நம்ம ஆசைப்பட்டபடியே எல்லாமே நடந்துருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன முழிக்கிறீங்க, புரியலையா? இன்னொருத்திய கட்டிக்க போறாருன்னு இடிஞ்சு போயிருந்தால கல்யாணம் நின்று போச்சு. இப்பதான் சாமி மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுக்கு இதானே அறிகுறி. கொஞ்சம் வந்துதான் பாவம். நீ வேணா பாரு, எனக்கு கருணை காட்டின சாமி அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கூட்டியாருவாரு. ஊர்காரங்க தாயா பிள்ளையா பழகினதுனால இங்கேயே தங்கிட்டோம். வாழ்க்கையும் ஓடி போச்சு. இனிமே இன்னொரு ஊருக்கு நம்மளை எல்லாம் கூட்டி போய் வாழ வைக்க உங்க அப்பா உடம்புல தெம்பு இல்லம்மா. இந்த புடவையில ஓமானம் மட்டும் இல்லம்மா, எங்க மானமும் சேர்ந்திருக்கு. காப்பாத்திருவேன் நினைக்கிறேன். மானத்துக்கு பயந்து தானே என் காதல மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன். நமக்கு நல்ல கடை தானே ரமேஷ் சுட்டு, அவங்க இல்ல போச்சு என்ன அர்த்தம் பணம் பூரா போயிருச்சு, பணம் கேட்டு போவேன். உங்களுக்கு பணம் உணதா இருந்தா எனக்கு அப்படி நஷ்டமாகும். என்ன இப்போ எனக்கு நஷ்டமாச்சு மையே, அது அப்படி உண்மனமாகும். நடந்து நினைச்சுக்கண்டுபிடிக்கிறேன்.
என்ன மாரியத்த கோயிலுக்கு போற மாதிரி உடம்பு பூரா மஞ்சள் பூசி இருக்க? ஒரு பொண்ணு உடம்பு பூரா மஞ்சள் பூசறது ஏன் தெரியுமா? தெரியலையே. மனசுக்கு பிடிச்சவன உள்ளுக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு அவள் அறியாம உடம்பு செவந்துருமா. அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னுதான் மஞ்ச பூசுவாக. சரியான அவ்வையார் தான். பாத்து பாத்து முள்ளு பட்டு சேலை கிழிஞ்சிட போகுது. எங்க வீட்டு தரைக்கு தெரிஞ்சா அழுதுரும். ஏன்னா ஒவ்வொரு நூலையும் மூச்சு வாங்க ஓடி ஓடி பின்னது. ஒரு பொண்ணு உடம்புல அவ புருஷனை விட அதிகமா ஓட்டிட்டு இருக்கிறது சேலை தானு எங்க வீட்டுக்காரி அடிக்கடி சொல்லு. அது மாதிரிதான் இப்ப என் சேலை முள்ளோட மாட்டிக்குச்சு. இந்த சேலை விழுகாதா விழுகாதான்னு ரொம்ப நாளா முள்ளு ஏங்கிட்டு இருந்திருக்கு. முள்ளோட பின்னிக்கிட்டு எடுக்க முடியலையே. நீ உடம்புல போட்ட மஞ்ச சேலை பூரா ஒட்டிருந்துச்சு. இப்ப என் மனசுல ஒட்டிக்கிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தேன்னா ஓரமா ஒதுங்கி போயிருப்பல்ல. நானும் ஏமாந்து உன்னையும் ஏமாத்து அஞ்சு வருத்தி ஏமாத்திட்டோமே. இப்படிக்கணும் ஒரு ஆசையில தான் கடுதாசி மாத்தி பிடிச்சு கடவுள் தலையிட்ட மாத்தி போட்டா. இனிமே என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டாங்க. மனசு செத்து போனதுனால உடம்பு மறுத்து போச்சு. ஒத்துக்கிட்ட சுட்டுக்காட்டுக்கு அனுப்ப வேண்டியவள உகந்த வீட்டுக்கு அனுப்புறாங்க. உறந்த வீட்டுக்காக ஒத்துட்டு வாழ வேண்டி இருக்கு. என்ன மன்னிச்சிரும் மாமா. மாமா மரகதத்துக்கிட்டையாவது உன் எண்ணத்தை சொல்லிடு. மணிக்கணக்கா படுத்து படிக்கா இருக்குது பாரு. டெய்லி அடிக்க வேண்டியது இங்க வந்து படுத்துக்க வேண்டியது. டேய் எழுந்திரா. ஆறா அண்ணா அண்ணா எழுந்திருங்கடா. பொய்து வடிஞ்சிச்சு. வடிஞ்சிருச்சா? ஆ உனக்கு எப்பவுமே இருட்டும் பகலும் ஒண்ணுதானே. தூ அதுக்கே ஏன் காத்து துப்புற அண்ணா? போயதுல அங்க எங்கடா போறீங்க? உங்க வீடு இங்க இருக்கு இந்த பக்கமா? நேத்து நான் சரக்கு போடும்போது நம்ம வீடு இந்த பக்கம் தானே இருந்தது. ஐயா அண்ணா நீ சொல்றது கரெக்ட்னா? நீ சொல்றது கரெக்ட். வீடு என்னமோ இந்த பக்கம் தான் இருந்துச்சு. நைட் எல்லாம் பூமி சுத்துச்சு இல்ல, அதுல வீடு இந்த பக்கம் வந்துச்சு. நேத்து நைட் விடி விடி தூங்குனல, அதுல உனக்கு தெரியல. நான் தூங்கிட்டு இருந்தேன். இந்த நாயடா சொல்லுச்சு. இந்த ஊர்ல ஒரு நாலு நாய் சொல்லுச்சு. நாலு நாய் சொல்லுச்சுங்கிறதுக்காக சொர நாய் நீ வந்து தூங்கிட்டு இருந்த எழுப்பி விடுவியா? நான் ஏன் தூங்கிட்டு தெரியுமா? எனக்கு தெரியாதா? என்ன கேட்டா? நிதானமா இருந்ததுனா சீட்டு விளையாடணும். சீட்டு விளையாட காசு வேணும். காசு இல்லாதனால தானே ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்திருந்தேன். என்ன ஏன் எழுப்பி விட்ட? இப்ப சீட் விளையாடுனா எனக்கு காசு எதுக்கு தரணும்? டேய் படுத்து நம்ம எழுப்பி விட்டீங்களடா, அதுக்கு அபராதம். அபராதமா? ஆமா. டேய் நாங்களும் கூட தானே உட்கார்ந்து இருந்தோம். நாங்க ஏன் எழுப்பல? இப்படி ஏதாவது விவகாரம் வரும் தெரிஞ்சுதான் பேசாம இருந்தோம்.
கேக்கற காசை கொடுத்துட்டு போ. கொடு. புரா. காலையில இருந்து நான் ஏவர சுத்தி சுத்தி பெருக்கி இருக்கறேன். எழுப்பு நான் வில்லங்க வரும் தெரிஞ்சதா. இப்போ வில்லங்க வந்துருச்சு இல்ல? கொடுத்துட்டு போ. ரைட். குறா. அட குறா. டே குறா ஒரு புள்ளுகா காடமடா. ஐயா கும்பிடு. அடடே உட்காருங்க. அப்புறம் என் தங்கச்சி விஷயமா சொல்லியிருந்தேன். பேரு பஞ்சவர்ணம், ஊர் வடுகப்பட்டி, வயசு 21, வாய் பேசாத பொண்ணு, சீரியல் நம்பர் 1333. கரெக்டா? புள்ளி ஓரெல்லாம் கரெக்டா இருக்கு தம்பி. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஜாதக பொருத்தம் சாதகமா இருந்தாலும் விவாக பொருத்தம் விவகாரமாலாம் இருக்கு. ஐயா கல்யாணம் வரைக்கும் வந்த சொந்தக்காரனு என் தங்கச்சி கட்டமாட்டேன்னு கைய வச்சுட்டான். அவன் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி பார்க்கணும். நகை நட்டு பணம் காசை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. எவ்வளவு நாளும் பார் தம்பி, என்னதான் பணத்தை கொடுத்து நகை நட்டு போட்டாலும் இப்ப வர்ற மாப்பிள்ளைங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஐயா எனக்கு குஷ்பு மாதிரி ஒரு பொண்ணு பாருங்க அப்படிங்கிற ஒருத்தன், இன்னொருத்தன் எனக்கு ரொம்ப மாதிரி ஒரு பொண்ணு வேணுங்க அப்படின்னு கேக்குறான். என்ன பண்றது? உன் தங்கச்சி வாய் பேசாத புள்ள, கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க, காத்திருந்தாலும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். உன் தங்கச்சி போட்டா இருந்தா ஒண்ணு கொடுத்து வைங்க. போட்டாலாம் இல்லைங்க, ஆனா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருப்பா. மாடனா பொண்ணு கேக்குறவங்களுக்கு மகாலட்சுமி மாதிரி எல்லாம் தேவைப்படாதுப்பா. ஒரு போட்டோ இருந்தா எடுத்துக்கொண்டு கொடு. பிராக்கெட் போட்டு பாக்குறேன். ஐயா 1000 பொய் சொல்லி ஒரு பெரிய இடத்துல மாப்பிளைய பார்க்க வேணாம். என் தங்கச்சி ஆயுசு பூரா கண் கலங்கமா வச்சு காப்பாத்துறேன். ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்த போதும், உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும். ஐயா நான் போட்டோட வரேன். சரி தம்பி வர. ஐயா வாங்க வாங்க. எப்படியாவது நல்ல மாப்பிளைய பாருங்க. கண்டிப்பா முடிச்சிடுறேன், உங்க கவலைப்படாம போ. போனமா பத்திரிகை கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது. என்ன என்ன தம்பி, என் பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் விசேஷம் வச்சிருக்கேன். முத முத மாமன் வீட்டுக்கு தான் பணமும் பாக்கும் வைக்கணும். நடந்தது எல்லாம் மறந்துட்டு வாங்கிக்கிறாசா? நீ வேணா வந்து பாரு மாப்பிள, சொன்ன மாதிரி நல்ல பொண்ணு தான் பாத்திருக்கேன். பொண்ணு நல்ல சிகப்பு, சுண்டுனா ரத்த வரும். உன் தங்கச்சிக்கு இன்னும் மாப்பிள கிடைக்கல, அவளுக்கு கல்யாணமே நடக்க போறதுல குத்தி காட்ட வந்தீங்களா? அன்னைக்கு என்னமா அவ்வளவு கலாட்டா பண்ண, எந்த முஞ்ச வச்சுக்கலாம் பத்திரிக்கை உட்காந்தீங்க? உங்களதான் ஆகாதுன்னு அறுத்து கழுவி ஒதுக்கியாச்சுல, உங்களுக்கு சூடு சொன்னல. வேண்டாம் வேணாம் சொல்லல. கேட்டியா? நொன்னமே விட்டு மரியாதை போயிரும்னா இப்ப நொன்னமே கொடுக்கற கேட்டு வாங்கிக்க. பத்தலைனா அந்த ஊமச்சி கொடுப்பா, சேர்த்து வாங்கி வா. வழியா மறுபடி வர கொடுத்து வைக்கல. கொள்ளக்கடவு பக்கமா வந்த கல்யாண பத்திரிக்கை நீ வரமாட்டேன்னு தெரியும். அத்தா நானே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
அதை இங்கேயே விட்டுட்டு போறேன். அது பழைய மாதிரியே உன்னை சுத்தி சுத்தி வந்து நீ சந்தோஷமா கேளு பார்த்துக்கிட்டே இருக்கோம். மாமா, உன் தங்கச்சியோட பாசம் ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்காம பண்ணிடுச்சு. நான் பட்ட வேதனை பரதத்துக்கு வந்துடக்கூடாது. பஞ்ச வருணத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் நீ மரகதத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம். உண்மையில உசிரியே வச்சிருக்க அவளுக்கும் என் நிலைமை வந்துடக்கூடாது. அவளோட நீ சந்தோஷமா இருக்கணும். மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்காதன்னு சொல்லுவாங்க. மண் குதிரை செய்த நீயோ அது மாதிரி ஆயிடாத. உங்கிட்ட சொல்லாத தப்புதான். எப்படிமா இத போய் உங்ககிட்ட? ஏன், உனக்கு மரகதத்தை பிடிக்காதா? பிடிக்கலன்னா சொல்லு, விட்டுடுற. பிடிக்குமா? சந்தோஷம் தானே? என் தங்கச்சி கல்யாண விஷயம் தான். ஊர் முன்னாடி சபதம் போட்டேன், கல்யாணத்தை பண்ணி காட்டுறேன்னு. சபதம் போட்ட பத்தாதரா சடங்கை நடத்தி காட்டணும்னு எகத்தாலும் பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க. அவங்க கல்யாணம் நடக்குது, என் தங்கச்சிக்கு தான் ஒரு பயலும். மனசை விட்டுறாதப்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்போ நான் டவுனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்கே எனக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன். நான் சொன்னால் அவங்க சரின்னு சொல்லுவாங்க. நீ சம்மதம்னு சொல்லு, உன் தங்கச்சிக்குன்னா பார்ப்போம். என்ன, சாதி தான் வேற. சாதிக்காரங்க என் கண்ணீரை துடைக்கல, கண்ணை குத்தி தான் ரசிக்கிறாங்க. சம்மந்தம் இல்லாத நீங்க தான் எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. ஒத்துக்கிட்டா முடிச்சிடலாம், பேசி பாருங்களேன். கவலைப்படாம, கடவுள் நம்ம பக்கம் கண்ணை திறந்து பார்ப்பான். வண்டி எடுத்துட்டான். நீ தைரியமா வீட்டுக்கு போ, நான் வரும்போது நல்ல செய்தியோட வரேன். சரிங்க, வண்டி எடுத்துப்பா.
நீங்க காட்டுனீங்க, இப்போ உங்களையும் கடவுள் படுத்திட்டா. பத்து சேலையை பின்னி வித்துப்பட்டு பழைய கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா இருந்துச்சு. இனிமே தனியா ஒரு பொம்பளை தரைய ஓட்டி பிழைக்க முடியுமா? குடும்பம் தரிகட்டு போயிடும். இந்த ஊர்ல வேற வேலை வெட்டியும் கிடையாது, விவசாயம் பண்ணியும் பிழைக்க முடியாது. பேசாம என் கூட ஊருக்கு புறப்பட்டு வந்திருக்கு. வைராக்கியத்தை விட்டுட்டு நான் சொல்றத கேளு. ரெண்டாவது பொண்ணு தாவணி கட்டிட்டா மூத்த பொண்ணு வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ ரெண்டுக்கும் தாவணியை கட்டி உட்கார வச்சிருக்க. நீ இனிமே இங்க இருந்து என்னக்கா பண்ண போற? சொந்த சுருக்கு தயவெல்லாம் இனிமேதான் உனக்கு வேணும். நான் நல்லா யோசனை பண்ணித்தான் இதை சொல்றேன். எல்லாரும் புறப்பட்டு என் கூட வந்துருங்க. அங்க உனக்கும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் வேலை பார்த்துதான். அங்கெல்லாம் விசத்தறிதான். வேலை கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், பழகிட்டா கஷ்டமே. முகத்துக்கு போடுற புசிக்கோ, பொண்ணு பார்க்க வராங்களே. நீ போய் காரத்தை அனுப்பிடு போ. நல்லவனா இருக்கான், ஊமையா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிக்கிட்டான். ஆனா அவங்க ஆத்தா அப்பாதான் பண நகைன்னு ஆசைப்படுறாங்க.
அதை நீ கரெக்டா பேசி முடிச்சுக்க. எவ்வளவு கேட்டாலும் பரவாயில்லைங்க, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சா போதும். நீங்க அவங்கள உள்ள வர சொல்லுங்க. சரி போங்க. நம்ம வீட்டுக்கு என்ன விருந்தாளிகளா வந்திருக்காங்க? நம்ம பஞ்சவரணத்தை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு தின்ட்டு தின்ட்டு போயிடுறாங்க. மண்ணா பிறந்த நமக்கு இருக்கிற மரியாதை கூட, பொண்ணா பிறந்த பஞ்சவரணத்துக்கு இல்ல. நம்மளையாச்சும் யாராவது காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்க பாரு, காசையும் கொடுத்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த மனுஷ பிரவியே கேவலம். இத பாரு, யோசிக்காத. என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீனு போட்டி போட்டுட்டு வர்றாங்க. நாங்க உன் தங்கச்சிய கட்டுறது ஏதோ கொஞ்சம் பணம் நகை கூட கிடைக்குதுங்கிறதுக்காகத்தான். இங்க பாரு, 15 பவுன் நகை போட்டு 20,000 ரூபாய கையில குடுத்துட்டீங்கன்னா நிச்சயம் பண்ணி முடிச்சிடலாம். அந்த பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு செவிட்டு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை பார்த்துட்டு போவோம். என்ன தரங்கிறேன்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. மாணிக்க முடிவு என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எனக்கு முழு சம்மதங்க. நீங்க கேட்டதெல்லாம் நான் செஞ்சிடறேன். அம்மாவுக்கு கல்யாணம்னு வெக்கத்தை பாரு, வெக்கம் வந்துருச்சா? தங்கச்சிக்கு மாப்பிள்ள கிடைச்சிட்டு தங்கச்சிக்கு மாப்பிள்ள கிடைச்சிருச்சு. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள கிடைச்சிருச்சு. அக்கா கண்ணுமக்கா வா வா வா, என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள கிடைச்சிருச்சு. நீ சொல்லா.